வணக்கம் நண்பர்களே காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை ரேஷன் கடைகள் தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க அது என்னங்கிறத இந்த வீடியோல முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டுடேஸ் தகவல் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனா மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்குள்ள அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை ரேஷன் கடைகளில் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அத்தியாவசிய பொருட்கள் வழங்க துணை ஆணையர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது குறித்து துணை ஆணையர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் கடந்த பதினோராம் தேதி அன்று நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்ட அறிவுரையின்படி தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாதத்திற்கான சிறப்பு அத்தியாவசிய பொருட்கள் அதிகபட்சமாக முன் நகர்வு முழுமையாக முடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது மேலும் நவம்பர் ஒன்னு ரெண்டு மூணு ஆகிய தேதிகளில் ரேஷன் கடைகளில் காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை திறக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது எனவே உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்ட அறிவுரையின்படி சிறப்பு அத்தியாவசிய பொருட்கள் நவம்பர் மாதத்திற்கான அதிகபட்சமாக முன் நகர்வினை முழுமையாக முடிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது என வந்து தெரிவித்திருக்காங்க துணை ஆணையர் அவர்கள் மேலும் நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகள் காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை திறந்து குடும்ப குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவதை அனைத்து மாவட்ட உதவி ஆணையர் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஸோ வந்து இதுக்கு ரொம்பவே வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தீபாவளி வந்து நவம்பர் மாதம் நாலாம் தேதி வருது ஸோ வந்து முன்கூட்டியே வர்றதுனால அதாவது நவம்பர் நாலாம் தேதி வர்றதுனால ரேஷன் கடையில் கிடைக்கிற பொருட்கள் வந்து அப்புறம்தான் அவங்களுக்கு கிடைக்கும் நாலாந்தேதிக்கு அப்புறம் ஏன்னா வந்து ரெண்டு நாள் பிஸியாக இருக்கும் லீவு முதல் நாள் லீவு விடுவாங்க இது இது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எண்ணெய் பருப்பு இது மாதிரி அரிசி இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுல ஆகலாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இது முன்கூட்டியே வந்து அரசு வந்து இத ஒரு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க நவம்பர் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வந்து காலையிலேயே எட்டு மணிக்கு எட்டு மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ரொம்பவே வரவேற்க கூடிய ஒரு விஷயம் இது இந்த அறிவிப்பு வந்து அந்த எட்டு மணில வந்து ஏழு மணி வரை உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்க ரேஷன் கடைக்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த ரேஷன் கடைக்கு என்னென்ன பொருட்கள் வழங்கப்படுமோ அந்த பொருட்கள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க ஸோ வந்து இது வந்து ரொம்பவே வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கு வருவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆறு மணிக்கு மேலே போயிட்டு ஏழு மணிக்குள்ள அவங்க போய் அவங்களுக்கு தேவையான ஆயில் பருப்பு வகைகள் என்ன வேணுமோ வந்து ரேஷன் கடையில என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை இருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று ஒரு வீடியோவில் சந்திப்போம்